பிக் பாஸ் சீசன் சிக்ஸோட 8th டே இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடி, இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. காரணம் 2-1, இந்த பிக் பாஸ் சீசன் சிக்ஸோட ஃபர்ஸ்ட் நாமினேஷன் இன்னைக்கு தான் நடக்குது. யார் நாமினேட் பண்ண போறாங்கன்னு பாக்குறதுக்கு ஒரு ஆர்வம். இன்னொன்று, ஷோல நேத்து அசல் பண்ண ஒரு காரியத்தினால இன்னைக்கு அந்த பொம்பளை பொறுக்கியை வெளில அனுப்புங்க அப்படின்ற மாதிரியான சில வார்த்தைகளோட அசல் வந்து ட்விட்டர்ல ட்ரெண்டிங்ல இருந்தது. அப்படி என்ன பண்ணாரு நேத்து, நம்ம ஒன்றும் பெருசா அந்த ஹைலைட்ஸ்லயோ ரிவியூலயோ மென்ஷன் பண்ணல அப்படின்னு கேட்டா, நமக்கு அதப்போ அவ்வளோ பெருசா தெரியல. என்னன்னா, அசலுக்கும் குயின்சிக்கும் நடுவில் ஒரு மாதிரி ஏதோ ஒரு லைன் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அசல் வந்து ஏதோ தப்பான ஒரு வார்த்தை சொல்லிட்டதுனால குயின்சி கோச் விட்டு பேசாம இருந்தாங்க. அசல் கூட பின்னாடி சுத்திட்டு இருந்தாருன்னு சொன்னோம் இல்லையா. நேத்து எபிசோட்ல விக்ரமனுக்கும் குயின்சிக்கும் நடுவில் ஒரு சின்ன ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும் போது அசல் போயிட்டு குயின்சியை டிஸ்டர்ப் பண்ணிட்டு நிப்பாரு. சரி, ஒருவேளை நமக்கு தான் அது வந்து பெருசாக ஒன்றும் தப்பா தெரியல போல, அது தப்பு தான் அப்படின்னா குயின்சி ஏதாவது இன்னைக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, இன்னைக்கு நாமினேஷன் வேற இருக்கு, அசலை வந்து அவங்க நாமினேட் பண்ணுவாங்க போல அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நடந்தது வேற ஒன்று. அதாவது அப்படியே அகேன்ஸ்டா ரியாக்ட் பண்ணிட்டாங்க குயின்சி. என்ன ரியாக்ட் பண்ணாங்க நம்ம ஹைலைட்ஸ்ல கேட்கலாம். இப்போ இன்னைக்கு ஷோ ஆரம்பிச்சு, அதாவது இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்கும்போது, ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் கொடுத்தது என்னன்னா டான்ஸ் டாஸ்க் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி சொல்லணும்னா, மைனா உள்ள போயிருக்காங்க 21வது ஆளா, வைல்ட் கார்டு என்ட்ரிலாம் இல்லாம ப்ராப்பரா கமல் தான் உள்ள அமைச்சாரு. நேத்து உள்ள போனாங்க லாஸ்டான்னு சொன்னோம். எனக்கு என்னன்னா, 21வது ஆளா ஒருத்தவங்க உள்ள வரும்போது ஆல்ரெடி ஒரு வாரமா 20 பேர் இருக்கும்போது 21வது ஆள் கொஞ்சம் நர்வஸா இருப்பாங்க, சம்திங் இந்த வீட்டோட அணுகுமுறைகள்லாம் என்ன ஏது அப்படின்னு கொஞ்சம் அந்த தவிப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சா, நந்தினி கிட்ட அதெல்லாம் எதுவுமே இல்ல. அவங்க என்னமோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு 10 தடவை வாழ்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்த மாதிரி ரொம்ப கேஷுவலா இருக்காங்க. உள்ள இருக்கிறவங்களுக்கு கூட ராம் அந்த ஷெரினா அவங்கலாம் கொஞ்சம் இன்னும் நர்வஸாக தான் இருக்காங்க போல, ஆனால் மைனா நந்தினி அப்படிலாம் ஒன்றும் நர்வஸாகவே இல்லை. அவங்க பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டு மிங்கில் ஆகிட்டாங்க, உள்ளே நடக்கிறதெல்லாம் ஃபன்னாக கலாய்ச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு. ஆனால் இன்னும் வந்து அந்த ஆட்டத்துக்குள்ளே அவங்க வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. அது அடுத்த நாளில் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டான்ஸ் டாஸ்க்கோட தான் இன்றைக்கி ஆரம்பிச்சது. என்னென்னா, ஒவ்வொருத்தர் வந்து அவங்களுக்கான டான்ஸ் பார்ட்னரை சூஸ் பண்ணணும். பார்ட்னரை சூஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடுறதுல யாராவது ஒருத்தர் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த வின் பண்ணவங்களுக்கு தோத்தவங்களோட பாயிண்ட்ஸும் சேர்த்து 400 பாயிண்ட்ஸாக, அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தருக்கு 200 பாயிண்ட்ஸ், தோத்தவங்களோட பாயிண்ட்டும் சேர்த்து மொத்தம் 400 பாயிண்ட்ஸாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சூஸ் பண்ணது எல்லாமே கொஞ்சம் ஏடா குடும்பமாக தான் இருந்துச்சு. இதில் ராபர்ட் மாஸ்டருக்கு யாருமே சூஸ் பண்ணாததுனால கடைசியாக ராபர்ட் மாஸ்டரும் ஜிபி முத்துவும் ஜோடி ஆகிட்டாங்க. ராபர்ட் மாஸ்டர் பற்றி ஒரு விஷயம் சொல்லும்போது, ஸ்டார்டிங்கில் அவர் வீட்டுக்குள்ளே வரும்போது ரொம்ப என்துவா கலகலன்னு பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டு, இவர் இந்த சீசனோட இன்னொரு சாண்டியாக இருப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் கமல் என்ன சொல்லி அமைச்சாரோ அதுக்கு அப்படியே அகெயின்ஸ்டாக நடந்துட்டுருக்கார் ராபர்ட் மாஸ்டர். இந்த குறும்பு, இந்த சுறுசுறுப்பு இதெல்லாம் வந்து உள்ளே மிஸ் பண்ணிடாதீங்க, இதெல்லாம் உள்ள நிறைய இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன், குறைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருந்தாரு. ஆனால் ராபர்ட் மாஸ்டருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படியே கலகலன்னு தான் இருந்தார். திடீர்னு ஏதோ ஆள் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாகி சோகமாகி பெருசாக யார்கிட்டையும் ஒட்டாமல் அப்பப்போ மட்டும் பேசிக்கிட்டு கமெண்ட் அடிச்சுட்டு ஒரு மாதிரி வீட்டிலேருந்து ஒதுங்கின ஃபீல் கொடுக்குறாரு. என்ன பிரச்சனைன்னு தெரில, வீட்டில் யார் கூட அவருக்கு செட் ஆகலையா, இல்லை அவரோட ஃபேமிலியை மிஸ் பண்ணுறாரான்றது தெரியல. அதுவும் ஜிபி முத்துவை கூப்பிட்டு நிற்க வச்சு இவர் தான் உங்கள் ஜோடின்னு சொன்னோன்னே அவர் மூஞ்சி சுத்தமாக செத்து போச்சு. அதுவும் அவரோட ட்ரீம் கேர்ள், அதாவது கேர்ள் ஃப்ரெண்டு உள்ளே இருக்காங்க இல்லையா, ரச்சிதாவை சொல்கிறேன் நான், அவங்க வேற ஒருத்தரை போட்டியாளராக சூஸ் பண்ணிக்கும் போது ராபர்ட் மாஸ்டருக்கு ஒரு ஷார்ட் வேறு வச்சார் பிக் பாஸ். ஏன் வச்சாருன்னு தெரில, ஏன்னா ரச்சிதானா எப்பவுமே நம்ம ராபர்ட் மாஸ்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாள் அடிக்கீடு இறங்குவாப்ல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால ரச்சிதாவை மிஸ் பண்ணதுனால ஜிபி முத்து கூட போய் சேர்ந்துட்டோமா அப்படின்ற மாதிரி கூட இருந்திருக்கலாம். அப்புறம் ஒவ்வொருத்தரும் டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு பேசிட்டு இருந்தாங்க. இதில் ஃபன்னாக நடந்த விஷயம் என்னன்னா, குயின்சி யாரை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது அசீமை சூஸ் பண்ணாங்க. ஆனால் அசீம் வந்துட்டு என்ன சொல்லிட்டாருனா, எனக்கு டான்ஸ் ஆடலாம் பெருசாக வராது, ஆனால் ரொமான்ஸில் நான் பிச்சு உதருவேன், ரொமான்ஸ் தான் வந்து என்னோட பெரிய ப்ளஸ், அதுவும் வந்து உன் கைகள் கோர்த்து சாங் நம்ம எடுத்து ஆடுறோம் பாரு அப்படியே அப்படின்னு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாரு. குயின்சி புள்ள ஐயோ யார் பாயவர், என்ன இப்படி ஏதோ ரொம்ப எதிர்பார்க்குறாரு போலே அப்படின்னு ஒரு மாதிரி பதறிடுச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஃப்ராங்காக சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லைங்க எனக்கு ரொமான்ஸ்லாம் பெருசாக செட் ஆகாது அப்படின்னு. இல்லை இல்லை, இது வந்து இப்படி ஆனாதான் அப்படி பிடிச்சாதான்னு அசீம் ஏதோ ரொம்ப எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் குயின்சி வந்து கூட இருக்கிறவங்கள்டெல்லாம் புலம்பிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல தான் அசல் அவரை பற்றி சொல்லி ஆகணும். ஆல்ரெடி அவர் ஒரு மாதிரி இஷ்யூ ஆகி நீங்கள் ட்ரெண்டிங்லாம் போயிட்டு இருந்துச்சு, அவரை பிடிச்சி வெளில அனுப்பணும், குயின்சி கிட்ட ரொம்ப எல்லாமே நடக்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஆனால் ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. எப்படி சமாதானமானாங்க, போக போக அது அசல் பின்னாடியே போயிட்டு ஒம்பு எடுத்துகிட்டே இருந்தது, அது அப்படியே சமாதானத்தில் முடிஞ்சிருச்சா என்னென்னலாம் தெரியல. ஆனால் ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. அசல் கிட்ட தான் ஆக்சுவலாக குயின்சி புலம்பிகிட்டே இருந்தாங்க. டே அவர் பாடுறா ஏதோ ரொமான்டிக்காலாம் டான்ஸ் ஆடணும்னு சொல்கிறாரா, எனக்கு அதெல்லாம் சுத்தமாக வராதுரா, என்ன பண்ண போகிறேனே தெரில, உன் கைகள் கொடுத்து சாங்லாம் சொல்கிறாரு, அதெல்லாம் கூட ஆட சொன்னாரா, நான் முடியாதுன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அசல் இன்னொரு பக்கம், உனக்காவது பரவாயில்ல, என்ன சூஸ் பண்ணது யார் தெரியுமில, தனலட்சுமி பட்டும் படாமல் அப்படியே ஜாக்கிரதையாக ஆடிட்டு வந்தணும்னு பார்க்குறேன், எப்படி சமாளிக்க போகிறனும் அப்படின்னு புலம்பிட்டு இருந்தார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இன்கேஸ் அவர் ஏதாவது தப்பாக பிஹேவ் பண்ணியிருந்தாருன்னா இங்கேருந்து பார்க்குற நம்மளை விட அங்கே இருக்கிற குயின்சிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. அவங்க அவர் ஒரு வார்த்தை சொன்னதுக்கே குயின்சி அவ்வளோ ரியாக்ட் பண்ணாங்கன்னா, ஏதாவது தப்பாக பிஹேவ் பண்ணியிருந்தாருன்னா ஆப்வியஸ்லி அவங்க ரியாக்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ரொம்ப கேஷுவலாக அப்படியே ரொம்ப ஈஸியாக அவங்கள்ட்ட மறுபடியும் க்ளோஸ் ஆனது சமாதானமானதை பார்க்கும்போது அவர் பண்ணது ஒன்றும் அவ்வளோ தப்பான இன்டென்ஷன் இல்லை, யாருக்கும் படலையோ அங்கேயும் தெரியல போல, இங்கேருந்து பார்க்கறதுக்கு தான் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி தப்பாக தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வெளியில் வந்து ஷிவினும் அமுதவானனும் வந்து ஜோடி சேர்ந்துருந்தாங்க. ஷிவின்க்கு எப்படி டான்ஸ் ஆடுறது அப்படின்னு அமுதவானன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. நிறைய பேருக்கு அவங்க சூஸ் பண்ண அல்லது தன்னை சூஸ் பண்ண அந்த ஆப்போசிட் பார்ட்னர்ஸ் மேலே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. இருந்தும் ஏன் சூஸ் பண்ணாங்கன்றது தெரியல. பிக் பாஸ் இவங்க ஒரு மாதிரி பேசிக்கிட்டு அங்கங்கே அப்படியே ட்ரைனிங் எடுத்துட்டு
எல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது என்ன நினைச்சாரோ தெரியல. நீங்க இவ்வளவு ஆர்வமா இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கே ரொம்ப உற்சாகமா இருக்கு, போங்க மறுபடியும் உங்க போட்டியாளரை நீங்களே மாத்திக்கங்கன்னு சொல்லும்போது அவங்க உங்களுக்கு கம்ஃபர்டான ஆளை எடுத்துக்கிட்டாங்க. இதுல ராபர்ட் மாஸ்டர் சாந்தி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சாந்தியும் ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபி ஃபீல்டில் உள்ளவங்க, ராபர்ட் மாஸ்டரும் டான்ஸ் மாஸ்டர் அப்படின்றதுனால அவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்ததுக்கு வீட்டில் சரியான ரெஸ்பான்ஸ், எல்லா கண்டஸ்டன்ஸும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிபி முத்துவை வந்து ஏடிக்கே சூஸ் பண்ணிக்கிட்டாரு, நம்ம ரெண்டு பேரும் ஆடுறோம் பின்னோம் அப்படின்னா அப்புறம் ரெண்டு பேருமே தனியா வந்து ஐயோ ரெண்டு பேருக்குமே ஆட தெரியாது என்ன பண்ண போறோம்னு புலம்பிக்கிட்டாங்க. ஸோ இதோட அந்த டான்ஸ் டாஸ்க் முடிஞ்சது. அதுக்கப்புறம் டான்ஸ் ஆட வச்சு பாட்டு காட்டுவாங்க போல அப்படின்னு பார்க்கும்போது இல்லை அந்த டான்ஸ் எதுவும் வரல, சூஸ் பண்ணதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் சீசன் 6 இந்த வீட்டோட முதல் கேப்டன் யாரு அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கான டாஸ்க் வந்துச்சு. டாஸ்க்ல கலந்துகிட்டவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது சாந்தி, ஜனனி, ஜிபி முத்து மூணு பேரும் கலந்துக்கிட்டாங்க. என்னன்னா ஒரு கிளாக் மாதிரியான ஒரு செட்டப்ல உள்ள வந்து அந்த கடிகாரம் உள்ள அவங்க நிக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை அந்த கடிகாரம் சுத்த சுத்த அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணி உள்ள நிக்கணும். யார் ரொம்ப நேரம் நிக்கிறாங்களோ அவங்க வின்னுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் பாக்குறதுக்கு குவைட் ஈஸியா இருந்தாலும் கஷ்டம் தான். சாந்தி ரொம்ப ஸ்டார்டிங்லேயே வெளில வந்துட்டாங்க, என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து வழக்கம் போல அவங்களதான் வெளில வந்தாங்க, அவங்களே ஏன் நான் வெளில வந்தேன் அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு நிலையில இருக்கிறத விட்டுட்டு ஒரு நிலையில எப்போ கிளியரா இருக்காங்களோ அப்பதான் அவங்களால மற்ற கண்டஸ்டன்ஸ் கூட சேர்ந்து விளையாட முடியும்னு தோணுது. ஜனனி நின்றுட்டு இருந்தாங்க, ஜிபி முதுவும் நின்றுட்டு இருந்தாங்க, ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 1.5 நேரமா நின்றுட்டு இருந்தாங்க. கடிகாரத்துக்குள்ளேயே முள்ளி எப்படி எப்படிலாம் நிக்க கூடாதோ அப்படிலாம் மாறி மாறி பொசிஷன்ல பிக் பாஸும் பாராட்டிட்டு இருந்தாரு. இதுல ஜனனிக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் வந்து குயிட் பண்ணிடலான் இருக்கேன் அப்படின்னாங்க. என்னடா இதுன்னு பார்த்தா இல்ல நான் நினைச்சா வந்து விடிய விடிய கூட நிப்பேன், ஆனா நான் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஓவர் கான்பிடன்ஸ்ல பேசின மாதிரி தெரிஞ்சது. ஆனா உண்மையிலே நின்றுவாங்க போல அப்படின்னு நினைக்கும் போது அடுத்த நிமிஷத்துக்கு கடிகாரம் திரும்பும் போது அப்படியே சுருண்டி கீழே விழுந்துட்டாங்க. அவங்களால முடியல விழுந்துட்டாங்க, பட் இருந்தாலும் அவங்களோட கான்பிடன்ஸை பாராட்டியே ஆகணும். ஸோ ஆப்வியஸ்லி 1:48:59 அங்கே நின்று தலைவருக்கான அந்த பதவியை ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்தா ஜிபி முத்து. ஸோ அபிஷியலா பிக் பாஸ் சீசன் 6 வீட்டோட முதல் தலைவர் ஜிபி முத்துவா தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரு. ஆல்ரெடி அவரை கலாய்க்கிறதுக்கோ அப்படி இப்படின்னு அவருக்கு வச்ச எல்லாரும் பெட்னையும் தலைவர் தான். உண்மையாகவே தலைவர் ஆயிட்டாரு பிக் பாஸ் வீட்டில். இதில் முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய விஷயம், அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, ஃபீவரோ ஏதோ சம்திங் நினைக்கிறேன், கையில் அந்த ட்ரிப்ஸ் ஏத்தின இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதோட கூட அந்த டாஸ்கில் அவர் நின்று வின் பண்ணது உண்மையாகவே பாராட்டத்தக்க விஷயம். இதுக்கப்புறம் வந்து போன வாரம் அவங்க அவங்களே டீம் பிரிச்சுக்கிட்டாங்க, அப்புறம் ஏதோ சம்திங் பிக் பாஸ் ஒரு டாஸ்க்லாம் வச்சாரு, அதான் இப்போ கேப்டன் வந்துட்டாரு. ஸோ எந்தெந்த டீமில் யார் யார் இருக்கணும், யார் யார் கேப்டனாக இருக்கணும்னு எல்லாத்தையுமே முடிவு பண்ண வேண்டிய பெரிய பொறுப்பு ஜிபி முத்துவுக்கு. எப்படி டீம் சூஸ் பண்ண போறாரு அப்படின்னு ஆர்வமாக இருந்துச்சு. ஆனால் வந்து அவர் மொத்தத்தையும் அவங்க கையிலே கொடுத்துட்டார், யார் யார் எங்கெங்கே நிற்கிறீங்க சொல்லுங்க, யார் யார் எந்தெந்த டீமில் இருக்கீங்கன்னு உள்ள ஏதோ சில பல கலைபரங்கள்லாம் நடந்துச்சு. ரச்சிதா அமுதவாணன்லாம் மறுபடியும் பாத்ரூம் டீமுக்கு போன ஆசைப்பட்டாங்க, ஆனால் உள்ள ஏதோ சம்திங் ஆளுக்காள் மாற்றி பேசி ஏதோ சீட்லாம் பண்ணி அந்த டீமில் அவங்கள போவிடாமல் பண்ணிட்டாங்க. அமுதவாணனும் ரச்சிதாவும் தனியாக புலம்பிட்டு இருந்தாங்க, அப்புறம் விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சரியாயிட்டாங்க. அப்புறம் வழக்கம் போல அந்த கிச்சனில் தானே ஏதாவது பஞ்சாயத்து நடக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு பஞ்சாயத்து முளைச்சிது. என்னன்னா சிவின் சும்மா அப்படி ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது ஆயிஷாவை வந்து மீன் விற்கிற மாதிரி பண்ணுறா, மீன்காரி அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் சொல்லிட்டாங்க. உடனே வந்து ஏதாவது ஒன்றுனா புரட்சி முழக்கம் அப்படின்னு புறப்பட்டு எந்திரிச்சு வர நம்ம விக்ரமம் அப்படியே கிளம்பி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் வந்தது நாமினேஷன் ப்ராசஸ். ஸோ யார் 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 யாரை நாமினேட் பண்ண போகிறாங்க நம்ம கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம். அந்த லிஸ்ட்லாம் நிறைய மாறி இருந்துச்சு, நிறைய பேர் சர்ப்ரைசிங்காக ரெண்டு பேரை சூஸ் பண்ணாங்க. முக்கியமாக சொல்லணும்னா சிவினுக்கும் அந்த விக்ரமனுக்கும் நடுவில் இப்படி ஒரு கான்வர்சேஷன் போச்சு, ஆர்கியூமெண்ட் நடந்தது இல்லையா, அதில் சிவின் விக்ரமனை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்க அவங்கள சூஸ் பண்ணல, அவங்க வேற ரெண்டு பேரை சூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ப்ராபப்ளி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே விக்ரமன் சிவின் இவங்க தான் வந்து டாப் 2 அந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் எல்லாராலையும் சூஸ் செய்யப்பட்டாங்க. நம்ம ஏன் இவங்க ரெண்டு பேரும் எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி முந்தானேத்து அந்த பிளஸ் மைனஸ் டாஸ்க் போயிட்டு இருக்கும்போது இந்த வீட்டுக்கு யார் வராமல் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க, யார் ரொம்ப சுவாரஸ்யமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய மைனஸ் வாங்கி முன்னாடி வந்தது சிவனும் விக்ரமனும் தான். ஸோ நாமினேஷன் லிஸ்ட்லேயே அவங்க டாப்பில் வந்ததில் எந்த டவுட்டும் இல்லை, எல்லாரும் அவங்கள தான் சூஸ் பண்ணாங்க. இதுக்கு ப்ராபப்ளி எல்லாரும் சொன்ன காமன் ரீசன் என்னன்னா விக்ரமன் வந்து என்னோட களம் வேறு, நான் இப்படியே இருந்து பழகிட்டேன்னு ஒரே ரீசனை திரும்ப திரும்ப சொல்லிட்டு ரொம்ப வந்து இன்ட்ரோவர்ட்டாகவே இருக்கார், ஓப்பனாக பார்க்கவே மாட்டாரு, அப்படியே ஆனாலும் ஆர்கியூ பண்ணுறதுல ஏதாவது சம்திங் புரிய வைக்கிறதுலே தான் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஷிவின்க்கு ஆல்மோஸ்ட் அவங்க எதுவும் ஒட்ட மாட்டாங்க, ஏதோ தனியாக அவங்க ஒரு ஜோனில் இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் அடுத்தடுத்து தனிப்பட்ட காரணங்களால் பல்வேறு பேர் சூஸ் பண்ணப்பட்டாங்க. அந்த லிஸ்ட் என்னன்னா விக்ரமன், ஷிவின், சாந்தி, குயின்சி, நிவிஷா, ஆயிஷா, ரச்சிதா, ஷெரினா, அசீம், மஹி, ராம், தனலட்சுமி இவங்களாம் தான் அந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க. போதும் போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கு, உட்டா மற்ற கண்டஸ்டன்ஸையும் மொத்தமாக சேர்த்து எல்லாரும் நாமினேஷனில் இருக்காங்கன்னு சொல்லிடுவீங்க போலயே அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அப்படிதான் இருக்கு. ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்கு நாமினேஷன் லிஸ்ட். இதில் யார் வந்து இந்த நாமினேஷன் ப்ராசஸ்லாம் தாண்டி மறுபடியும் வீட்டுக்குள்ளே இருக்க போகிறாங்க, யார் ஒருத்தர் வெளில போக போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீக்கெண்ட் வரைக்கும் காத்துட்ருக்கணும். ஸோ வர வாரம் தெரிஞ்சிடும் மக்கள் மனசில் என்ன இருக்குது, யாரை வந்து அவங்க உள்ளே இருக்கணும்னு நினைக்கிறாங்க, யாரை வெளில அனுப்பணும்னு நினைக்கிறாங்கன்னு. நீங்களும் நினச்சா தாராளமாக ஓட் பண்ணலாம் அவங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட்டுக்கு, யாருக்கு அவங்களோட ஓட் கோடு என்ன அந்த மாதிரிலாம் பார்த்து. ஸோ அடுத்தடுத்து இதே மாதிரியான பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. எல்லா அப்டேட்களும் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் இட்டிங்கன்னு எழுதிட்டு போயிடுங்க.